அசாரியின் பேர்வெளியா சாரி Thank you.
Bye.
இனத்திற்கும் அவரவர்களுடைய
மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு இவைகள் தான் ஒரு அடையாளம். ஒவ்வொருத்தருக்கும் பேர் வைக்கணும் பாருங்க. விஸ்வநாதன்னா ஒருத்தர் எழுந்திருப்பார், சுப்பிரமணியன்னா ஒருத்தர் வருவார், மைந்திரின்னா ஒரு அம்மா எழுந்திருக்கும். அதே போல ஒரு சில கலைகளை பார்த்த உடனே இதே இவர்கள் இந்த நாட்டை இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு கண்டுபிடிப்போம். அதுதான் நம்முடைய ஜீவ நாடி. எங்கு சென்றாலும் எங்கு வாழ்ந்தாலும் நம்முடைய மொழி கலை கலாச்சாரம் இவற்றை ஒருபோதும் விடக்கூடாது, நாம் விடுவதில்லை. அந்த வழியிலே தான் நமது தாய் நாட்டிலிருந்து இந்த நாட்டிற்கு வாழ வந்த இடத்திலே நம்முடைய மொழி நம்முடைய கலை கலாச்சாரம் பண்பாடுகளை நமது சமய வழிபாடுகளை விடாமல் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் நாம் பெருமை பெறுகிறோம். அந்த வழியிலே இசை என்பது ஒரு பெரிய குடும்பம். முத்தமிழ் அப்படின்னு சொல்றமே, இயல் இசை நாடகம், இது மூன்றும் நம்முடைய ஒரு உயிர் சொத்து. எத்தனையோ பேர்கள் இதை பிற நாட்டினர் பிற தேசத்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அதனுடைய ஆணி மேல் நம்மிடம்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட கலையை தற்காலத்திலே எவ்வளவோ முற்போக்கான விஷயங்கள் வந்தாலும் கூட பழமையை போற்றி அந்த பழமையிலும் புதுமையை புகுத்தி காலத்துக்கு ஏற்றவாறு எல்லோரும் ரசிக்கும் வண்ணம் செய்வது ஒரு சிறந்த கலைஞருடைய ஆசிரியருடைய கடமை. அப்படிப்பட்ட ஒரு இசை சேவையை கடமையை லண்டன் மாநகரே பல ஆண்டுகளாக செய்து புகழ்பெற்று வருபவர் மீனாட்சி நடனப்பள்ளி ஆசிரியை சங்கீத வித்வான் திருமதி கண்ணப்பூர்ணி அம்மா. ரொம்ப பேருக்கு என்னென்ன ஒவ்வொரு குழந்தையும் சங்கீதம்
பெற்றார். அன்னபூர்ணி அவர்கள் இன்னும் நல்ல உடல் நலத்தோடு நோயற்றவர்கள் தொடர்ந்தார்கள். நிறைய புகழும் பெருமையும் பொருளும் பெற்று பேரானந்தம் அடைய வேண்டும் என்று இந்த பரதநாட்டியத்திலே இன்னும் பல சாதனைகள் பெற்று உலக புகழ் பெற்ற ஒரு கலா நடன கலா மாமணியாக திகழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ரெண்டன் சிங் குரு பெருமானி வணங்கி வாழ்த்தி ஆசீர்வதிக்கும். இந்த குழந்தைகளை பற்றி சொன்ன ரொம்ப அருமையாக ஒவ்வொரு குழந்தையும் ஆசியை என்ன சொல்றாரோ அதை அப்படியே வாங்கி மிகச் சிறப்பாக தங்களுடைய நிகழ்ச்சிகளில் நடத்தினார்கள். அது எதற்கு ஆசிய ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு பரதநாட்டிய கலாமணியாக திகழ வேண்டும் என்று எல்லாம் நன்றி வாழ்த்துகிறோம். அதோடு இந்த தினம் நான் அந்த பெற்றோர்களை பற்றி எப்பொழுதும் சொல்லுவேன். ஏன்னா நகர்ப்படுகின்ற அந்த பெற்றோர்கள் மிகவும் போற்றத்தக்கவர்கள். அவர்களுக்கும் இந்த இடத்திலே முழு பெருமானுடைய அருளை தெரிவித்து அதோடு இங்கே நிகழ்ச்சினா நிறைய இசைக்கலைஞர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எல்லோருக்கும் நன்றிகளை தெரிவித்து இன்றைய தினம் காலம் வாழ்ந்து பெருமை பெற வேண்டி இப்பொழுது ஆசிரியை அவர்களுக்கு மரியாதை இங்கே செய்து தொடர்ந்து ஆலயத்திலே எல்லோருக்கும் காலாந்தி பிரசாதம் வழங்க பெறும். எல்லோரும் தொடர்ந்து நவராத்திரி நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்து தரிசித்து கண்டு கேட்டு ரசித்து அன்னியினுடைய அருளை பெருமாறு கேட்டுக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.